சமய சான்றுகளுக்கு அருந்தமிழ் வணக்கம். இணைதான் குடிமாறன் அடியேற்கும் அடியே என்று சுந்தரமூர்த்தி நாயனாராலேயே பாடப்பட்டவரே இளையான் குடிமாறன். இவர் இளையான்குடியின் உழவுத் தொழில் புரியும் தொழிலாளர் குலத்தில் உதித்தார். இளையான்குடியில் பிறந்த காரணத்தினால் இவருக்கு இளையான்குடிமாறன் என்று அழைக்கப் பெற்றார். பிடித்து உழும் வயல் வளத்தினால் இவருக்கு விவசாய தொழிலில் ஏராளமாக வருமானம் கிடைத்தது. அளவில்லாத செல்வம் குவிந்து கொண்டிருந்தது. ஆயினும் சிவபக்தியும் சிவனடியார்களுக்கு தொண்டு புரிதலுமே உண்மையான செல்வம் என கருதி வந்தார் மாறநாயனார். அவர் இவர் சிவனடியாரிடத்து அன்புள்ளம் கொண்டவராய் திகழ்ந்தார். தம் வில்லத்திற்கு எந்த நேரத்தில் சிவனடியார்கள் வந்தாலும் அவர்களுக்கு உணவளிப்பதையே பருந்துண்டாகவும் பிறவி பயனாகவும் கருதி வந்தார் மாறநாயனார். அவரின் இல்லத்திற்கு அளவில்லாத சிவனடியார்கள் வந்து அமுதுண்டு மனம் மகிழ்ந்தனர். அந்த மகிழ்ச்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றது. அதன் பயனாக இளையான்குடி மாறநாயனாருடைய செல்வ வளமும் பெருகிக் கொண்டே சென்றது. இளையான்குடி பகுதியில் மாறனார் ஒரு குபேரன் போல் வாழ்ந்து வந்தார். மாறனாரின் உயர்ந்த தன்மையை உலகறிய உலகோருக்கு உணர்த்த விரும்பினார் சிவபிரான். மாறனார் செல்வம் குறிக்கும் காலத்தும் மட்டுமின்றி வறுமை வாட்டும் காலத்திலும் அத்திருத்தொண்டை தவறாது செய்யும் வல்லமை கொண்டவர் என்று உலகிற்கு உணர்த்த விரும்பினார் சிவபிரான். இதனால் அவருடைய மாறனாரின் செல்வ வளமே மேலும் மேலும் குறைக்க தொடங்கினார் எம்பெருமான். வளமான செல்வம் நாள்தோறும் மாறி மாறி தேய்ந்து மறைந்து போனது. இறுதியில் காட்டும் வறுமை மாறனாரை வந்தடைந்தது. ஆயினும் செல்வ வளம் சுருங்கினாலும் மாறனாரின் மனம் சுருங்கவில்லை. தரித்திரம் வந்து துன்புறுத்தும் காலத்திலும் திருத்தொண்டை தவறாது செய்ய எண்ணம் கொண்டார். நல்ல மணிக்காலம், நள்ளிரவு நேரம், காலையிலிருந்து உழைத்து காலை தெரிந்த மாறனாரும் அவர் மனைவியாரும் இளையான்குடி மாறநாயனாருக்கு அப்பொழுது எவ்வித உதவியும் கிடைக்காததாலும் உண்ணுவதற்கு உணவின்றி பெரும் பசியை சமாளித்து இரவு முழுவதும் கண் விழித்திருந்தனர். வெறும் ஒரு தம்பு நீரை குடித்துவிட்டு படுக்க சென்றார் மாறநாயனார். அப்பொழுது சிவபிரான் உலகோருக்கு மாறனாரின் திரு தன்மையை வெளிப்படுத்த எண்ணினார். சிவகோசரியாரை போல் திருக்கோலம் பூண்டு மாறனாரின் வீட்டு கதவை தட்டினார். சிவனாரினை எதிர்கொண்டு மாறனார் அவரை அழைத்து வந்தார், வரவேற்றார். மலையில் நடைந்திருந்த சிவபிரானின் மேல் உள்ள ஈரத்தை துடைக்கிறார். பிறகு ஒரு நல்லதொரு இடத்தில் அவரும்படி செய்கிறார். இந்த நிலையிலும் தமக்கு இப்படி ஒரு சோதனை உள்ளது என்று சோதனை வந்துவிட்டது என்று மாறனார் சிறிதும் மனம் தளரவில்லை. இதை பற்றி தன் மனைவியிடம் வினவினார். அவருடைய மனைவியாரோ இன்னும் வருத்தத்தோடு, எதை வைத்து இங்கே சமைப்பது? விற்பதற்கோ ஒரு பொருளும் இல்லை, கடன் வாங்குவதற்கோ வழி இல்லை, நான் என்ன செய்வேன் பெருமானே என்று கவலையுடன் இருந்தார். பிறகு தீவிரமாக யோசித்தார். அப்பெண்மணிக்கு ஒரு உபாயம் தோன்றியது. உடனே தன் கணவரை அழைத்து இன்று பகல் பொழுதில் நட்டு வைத்த செந்நெல்கள் சேற்றில் மூடி முளைவிட்டிருக்கும், அவற்றை ஒரு கூடையில் அள்ளி எடுத்து வாருங்கள் என்றாள் அந்த நகரரசி. மாறனார்
பெருஞ்செல்வம் கிட்டியது போல பெரும் மகிழ்ச்சி அடைந்து ஓடோடி ஓடோடி சென்ற. பிறகு மழை பெய்திருக்கும் பொழுதே செய்வதறியாது திகைத்து அங்கும் இங்கும் பார்த்து ஓடோடி சென்றார். இறுதியில் தன் துன்பத்தை அடைந்தார். தன் கை நிறைய செந்நிழல்களை பிடித்து அவர் கூடையில் வைத்தார். பிறகு கூடையை தூக்கி சுமந்து கொண்டு வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது அரிசியோ விறகில்லையே, எரிய வைப்பதற்கு எப்படி நான் செய்வேன், என்ன செய்வேன், எதுவும் புரியவில்லை என்று கணவரை திட்டினார். மாறனாரோ தம் வீட்டுடன் சேர்த்து கட்டப்பட்ட கொம்புகளை அறுத்து வந்து அவரிடம் கொடுத்தார். அவர் அதை நன்றாக வெட்டி தீ மூட்டினார். பிறகு கை நிறைய சோறுகளை எடுத்துக்கொண்டு அம்மியில் குடித்து முதை உருவாக்கினார். பிறகு கீரைகளுக்கு என்ன செய்வது என்று கைகளை பிசைய தொடங்கினார். உடனே மாறனார் தன் தோட்டத்திற்கு சென்றார். அங்கு முளைந்திருக்கும் சிறு கீரைகளும் குறும்பயிர்களையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டார். இந்தாங்கள் சீக்கிரமாக உணவை தயாரித்து படைக்க வேண்டும், இல்லையே அவர் கோபம் அடைந்து விடுவார் என்று கூறினார் மாறனார். மனைவி அருள் தன் கைத்திறமத்தால் வகை வகையாக கறிகளை கீரைகளாலும் குறும்பயிர்களாகவும் செய்தார். பிறகு படைக்க வருகையில் சிவகோசரியாரை காணவில்லை. திரு திருவென்று இருவரும் முடித்தனர். பிறகு தோட்டத்தில் ஒரு பிரகாசமான ஒளி அவர்கள் கண்களை பூசியது. ஓடு ஓடி சென்று பார்க்கையில் எம்பெருமானும் எம்பிராட்டியும் அங்கு ஒளிவட்டமாய் தெரிந்தனர். அவர்களும், ஐயனே, உமக்கு தொண்டு செய்வதே என் கடமை, என் வாழ்க்கை என்று நினைத்ததற்கு உனது திருக்கரங்களால் எனக்கு நன்றி. ஏன் இங்கு வந்தாய், எதற்கு உதவினாய் என்று கேட்டார். அப்பா, செல்வம் இழந்த காலத்திலும் பக்தி செல்வம் சிறிதும் குன்றாமல் நிலையாகவே இருந்த காரணத்தினால் இந்த உலகம் செல்வமும் உன்னிடத்தில் நிறைந்திருக்க கூடாது. எத்தனை அடியார்கள் வந்தாலும் அத்தனை அடியார்களுக்கு உணவிடும் திருத்தொண்டை நீ செய்தாய் அல்லவா, உனக்காகவே என்களால் செல்வம் நிறைய நிறைய வாழ்க்கையில் விதியாலும் மாற்ற முடியாத செல்வத்தை உன்னிடம் அளிக்கிறேன் என்று கூறி தன் திருக்கையால் அந்த ஆசியை கொடுத்தார். அவர்களும் மகிழ்ச்சியுடன் அவர்களிடையே சரணடைந்து நன்றி கூறி விடைபெற்றனர். இக்கதையில் முக்கிய கருத்து, நாம் ஏழையாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். நன்றி.